எய்தவன் படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா சக்தியானை வந்து எனக்கு மதியான கூட்டம்லேயே தெரியும். மதியான கூட்டம்ல சக்தியானை ஒர்க் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஒரு கதை சொல்லணும். என்கிட்ட மன்னார்குடியில் ராஜாமந்திரி நெற்றிருமோன்னு சொன்னார். ஸோ அப்போ கண்டிப்பாக கதையே சொல்லாதீங்கன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுற ஸ்டைலை நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்கில். பார்த்தீங்கன்னா என்ன ஷூட்டிங்கில் எப்போவுமே விஷயம்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எது இருந்தாலுமே தன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் அவ்வளோ ப்ராப்பராக அவ்வளோ கரெக்டாக செஞ்சுட்டு அவ்வளோ சின்சியராக இருப்பார். ஸோ அதுக்கான விஷயந்தான். ஸோ ரொம்ப நன்றி படத்தில் வேளாராமுத்தி சார் சொன்ன மாதிரி. சார் நீங்கள் பேசின அளவுக்கு நான் ஒருத்தான்னு தெரில, பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் வாயிலேருந்து அந்த மாதிரி வார்த்தை வர்றதுக்கு ரொம்ப நன்றி. வேளாராமுத்தி சார் மதியான கூட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சரி நம்ம வந்து மதியான கூட்டம்ல நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரே வண்டியில் வந்து கடைசி ஆளாக நம்மளை தான் இறக்குவாங்க. ரூமில் ஃபஸ்ட் ஆளாக ரூமில் நம்மளை தான் பிக்கப் பண்ணுவாங்க. ஒரே வண்டியில் போவோம். ஷூட்டிங் நம்ம இருக்கோ இல்லையோ ஆனால் ஸ்பாட்டில் இருப்போம். பார்த்தீங்கன்னா வேளாராமுத்தி சார்லாம் அப்படியே ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய லெஜெண்ட் அப்போ. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பயும் எங்கள் கூட வந்து நாம் இப்போ நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா சரி ஓகே நம்ம ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கோம் தெரியிறோம் அப்படின்னு. அப்பயே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட சரிசமமாக உட்காந்து அவரோட பருவத்தில் பண்ண விளையாட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய கதைகள் நிறைய விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நம்ம படத்தில் எல்லாருமே சக்தியாக நடக்கட்டும். பிரேம் சாரோட ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஜாலியாக. இந்த படம் வந்து ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு என்ன கொஞ்சம் நான் வெயிட் போட்டேன் மட்டும் பிரேம் சார்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணார். அதை நானும் ஃபீல் பண்ணேன் சார், சாரி அதுக்காக தான் இப்போ கம்மி பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு படமாக இல்லாமல் அதை மீறி ஒரு வேளா சார் சொன்ன மாதிரி ஒரு லைஃபாக இருந்தது. கிருஷ்ணா கேரக்டர் இருக்கட்டும், கௌதம் இருக்கட்டும், அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு டீமாக சூப்பராக ஒர்க் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே தேங்க்ஸ். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் சொல்லி அவனை ராஜாமந்திரிலான ஒரு ஒர்க் பண்ணோம். ராஜாமந்திரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு பட்ஜெட்டில் பண்ணப்படும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 மணிக்கு ஒரு ஃபைட் எடுக்க ஆரம்பித்து ஒரு 2 மணி இருந்தால் காய்ச்சிட்டு 2.5 மணிக்குள்ளே ஒரு ஃபைட், அந்த படத்தில் அந்த ஃபைட் 2-3 ஹவர்ஸில் எடுத்து கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்ல ஒர்க்கர். அவருக்கு சரியான பிரேக் இல்லை, கண்டிப்பாக சீக்கிரம் நடந்துடும் மாஸ்டர் உங்கள் சின்சியாரிட்டி. ஸோ அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் பக்கத்தில் ஒரு பெரிய இடத்துல போய் எங்களை படுக்க வச்சுட்டு கயிறு கட்டி படுக்க வச்சுட்டாங்க. வெயிலில் 3 நாள் காஞ்சி பயங்கரமாக ஃபைட் பண்ணிடுவோம். எதுவுமே ரோப்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக பண்ணோம். ஸோ நம்ம ராஜ்குமார், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல படம், ஒரு நேர்மையான ஒரு படம். இந்த கதை வந்து ரொம்ப புதுசு, பயங்கரம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், ஆனால் அது சொன்ன விதம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ண விதமும் அந்த திரைக்கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் தான் வந்து எல்லா படத்தையும் கொண்டு போய் சேர்க்குறது. தொடர்ந்து நல்ல படங்கள் எங்களை மாதிரி சின்ன சின்ன படங்களை வந்து ஆதரிக்கிறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலே நம்ம என்ன தான் பண்ணலாம், ஒரு படம் பண்ணலாம், பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பண்ணி முடிச்சா நம்ம பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு பிடிக்கணும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ப்ராடக்ட்டை யாராவது ஒரு அங்கீகாரம் பண்ணும்போது தான் வந்து நமக்கு உண்மையாகவே நல்ல படம் பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் சக்தி சாரும் அபி சார் அப்போ சிவி சார் மூணு பேரும் கூப்பிட்டு வந்து நான் படத்தை காமிச்சேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பாக பயங்கர பயம், இவங்க மூணு பேரும் கூப்பிட்டு வந்து காட்டுறதே ஒரு பயம் தான். ஏன்னா வேறு யாரையாவது கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு வரலாம் நினச்சேன். ஏன்னா இவங்க படம் பார்த்துட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி தொடர்ந்து இவங்க பேனரில் வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்ல படங்களாக தான் இருந்திருக்கு, தரமான படங்களாக இருந்திருக்கு, ஒரு சின்ன சின்ன வைப் கொண்டு வந்த படங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டே அதை பண்ணுவோம் நம்ம வந்து. ஏன்னா எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஏதோ மேலே. அதே மாதிரி பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடித்த உடனே கொஞ்சம் கான்ஃபிடண்டாக பேசினாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிச்சுட்டு பேசினாங்க. அப்புறம் சில விஷயங்கள் சொன்னாங்க, டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்குனாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா பார்த்தோன்னே நல்லா பிடிக்கலனா பிடிக்கல நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு போகிற ஒரு மூணு பேர் தான் அவங்க. ஸோ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சக்தி அண்ணா வந்து நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அப்பா அப்போ தான் எங்களை ஆக்சுவலாக டீமுக்கு எல்லாருமே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுதாகரன் சாருக்கு அப்போ தான் மூச்சு வந்தது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டேன். மற்றபடி நல்ல கேரக்டர் தான், நல்ல தங்கமான மனுஷன், அப்படியே தேன் மாதிரி பேசுவார் சூப்பராக. கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஜெனுவனால் ஆள். நான் கண்டிப்பாக தொடர்ந்து படம் பண்ணுவார், நல்ல விஷயம். எங்கள் படத்தில் அவர் சொன்னாமல் நிறைய கற்றுக்கிட்டாரு, கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் படத்தில் நிறைய டாஸ்க் சார் சும்மா ஜாலியாக சொல்லணும் பழச்சி. ரொம்ப தம்பி தம்பின்னு தான் சொல்லுவார். ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் நம்ம அபி சார் வந்து இதில் அசோசியேட் ஆனார் ஒரு 1 வீக் பேக். ஸோ ஃபோன் பண்ணி அப்போது சொன்னார், சக்தி சுதாகரன் தான் சொன்னார் இந்த மாதிரி சக்தி சாரும் அபி சாரும் சேர்ந்து நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி எங்களை மாதிரி சின்ன சின்ன படங்கள் நிறைய நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சக்தி என்ன சொன்ன மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடியூசர் வரும்போது அவருக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை. இப்போ நீங்கள் மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணி அந்த படம் வெளியே வரும்போது நிறைய புது நடிகர்கள் புது டேரக்டர்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அது உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அதை மீறி ஒன்றே ஒன்று கடைசியாக சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம அபி சார் சொன்ன மாதிரி பைரசி அது அவேர்னஸ் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அது வேணும். ஏன்னா ஒரு சினிமாவை தான் வந்து யாருமே வந்து
ஸோ பார்க்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க, ஓகே. ஆனால் சினிமாக்காரன் தான் ஈஸியாக திட்டிடுறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. சினிமாக்காரன்றது வந்து அதுவும் ஒரு துறை, அதுவும் ஒரு ஆர்ட். நாங்களும் வந்து சும்மா ஒரு புகழ் தேடியோ பணம் தேடியோ இல்லைனா வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடினா வரல. கண்டிப்பாக எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நடிக்கணுன்றது ஒரு ஆசை, ஒரு கனவு. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தேடி தான் வரோம். ஸோ அது வந்து நாங்கள் நம்ம எல்லோரும் சிரிக்கணும், எல்லோரும் என்ஜாய் பண்ணோம், படத்தை வந்து ரசிக்கணும், மக்கள் வந்து லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபேமிலி எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணுறோம். அது ஒரு 2 seconds விஷயத்தில் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அபியன் சொன்ன மாதிரி அதை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் இது ஒரு அவேர்னஸ்ஸாக நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பாக நம்ம அவங்க பண்ணுறது தவறுன்றது. ஸோ ஏன்னா ஒரு படத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரம் நடித்தார்னா அவரோட லைஃப் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு 4 நடிகர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஊதியம் எல்லாமே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ ஒரு படம் ஓடினா தான் அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு, அடுத்த படம் எல்லாமே. ஸோ ஒரு படம் ப்ராப்பராக இப்போ ஏன்னா இப்போ நமக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி படம் வரும்போது வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நல்லா இருக்குன்னு வரத்துக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டேது ஒன்று, அப்படி இல்லைன்னா அது மாதிரி எல்லாரும் பார்த்துறாங்க. ஸோ அதனால் இந்த பைரசி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. இவங்க எடுத்துருக்க முயற்சியில் அது கண்டிப்பாக மாறிடும். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா துறையும் மாதிரி சினிமாவும் ஒரு ஆர்ட், ஒரு லவ் அப்படின்றது வந்து எல்லோரும் புரிஞ்சிக்கணும். ஸோ அது வந்து என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அது மெயினாக நீங்கள் போய் அது மக்கள் அது வந்து கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களே ஆதரிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, அதுமாரி நம்ம வந்து அந்த பைரேசியை வந்து அவங்களே புரிஞ்சால் மட்டும்தான் நிறுத்த முடியும். அதை வந்து அவங்களே நாங்கள் சொல்லி சொல்லி கண்டிப்பாக அதை நிறுத்த முடியாது. அது வந்து அவங்களே தான் தவறுன்னு தெரிஞ்சால் தான் நிறுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக நல்ல படங்களை ஆதரிங்க, நல்ல படங்களை பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாருமே இப்போது எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொடியூசர் சொல்லலாம். ஏன்னா ஒரு படம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வரவு தான், ப்ரொடியூசர் மட்டும்தான் செலவு. ஸோ வந்து எவ்ரிடே மணி போயிட்டே இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே அந்த படம் ஓடி அது ரெவன்யூவாக சக்ஸஸ் ஆனால் தான் இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.